अन्ना सुपरा है मैं लार कर हाय सुनेंगे हाय हाय எல்லாரும் அப்படியே ஃளைட்ல நிரங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் வச்சுக்கலாம் இல்ல மார்னிங் பிரேக்பாஸ்டாவும் வச்சுக்கலாம் இல்ல டின்னரா கூட வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிரலாம் இப்போ இதல 2 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துக்கறேன் அத மிக்ஸில சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இது கூட 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க அதையும் இந்த மிக்ஸில சேர்த்துக்கறேன் ना पचरी मवल से नहीं पचरी मवक बदल गोधमू सेक नल्कान अलग उपकू और ग्लास ती ना मिक्स पेस्ट अरेको इरे और पात्र ऊतिकल पचरी मट इलेना पचरी नाल मण नेर ऊरा वी अरेको अल अरेको अरे कड़सिया कुछ उलक वेग वे सेतु पेस्ट अरेको मिक्सि जार कल अको और अर ग्लास ती इूर और तीजमा मल इले और कैरट और मूणु पचम इला ना पड़िया कट पड़ी सेतको கேரட்ல நல்ல பொடியா கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் chili flakes இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம் அதனால இப்போ உப்பு வேண்டாம் மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு சட்னில எதுமே வேணாம் அப்படியே சாப்பிடலாம் இதுலயே வந்து காரம் எல்லாமே இருக்குது அதனால அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு ஏதா சட்னி வேணும்னு நினைச்சீங்க தேங்காய் சட்னி வெச்சுக்கலாம் தேங்காய் சட்னி வந்து நல்லா திக்கா அரைச்சு வெச்சுக்கோங்க இல்லனா கார சட்னி வெச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ ஒரு நான் ஸ்டிக் pan வெச்சுக்கோங்க அதல தோசை ஊத்திக்கலாம் குட்டியா ஊத்திக்கோங்க ரொம்ப பெருசா வேண்டாம் சுத்தி எண்ணெய் ஊத்திட்டு மேலையும் ஊத்திட்டு மூடி வெச்சுக்கலாம் இத மினிமம் ஹீட்லயே வெச்சுக்கோங்க ஹைல வைக்க வேண்டாம் வேகட்டும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் கவனமா திருப்பி போடுங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அந்த சைடு எல்லாம் வேக வேண்டியிருக்குது ரிப்போட்டாச்சு வேகட்டும் பயங்கர சாஃப்ட்டா இருக்கு அது உருளைக்கிழங்கு அரிசி மாவு மட்டும் தான் இருக்கு பாத்தீங்களா அதனால செம சாஃப்ட்டா இருக்குது மாவு வேகட்டும் ஏற்கனவே ஒரு தோசை சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே சாப்பிடலாம் ஈவினிங் டைம்ல வந்து டிவி பார்த்துட்டு காபி குடிச்சிட்டு இந்த தோசை எடுத்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸா வச்சுக்கலாம் வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு இன்ஸ்டன்ட் தோசை ரெடி நைஸ் சாப்பி டேஸ்ட் பாருங்க ஆமா கரு டேஸ்ட் பாருங்க விருந்தா நாரமா ஆ இது பண்ணிட்டு வா வாவ் இது என்னது இது ஸ்நாக்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிடு பாருங்க விருந்தா பா இந்த வா अंगा पास बोले ना सॉफ्ट आ ये अपने रूप में सुपर आ ना सॉफ्ट आ मंच नाला रख ला सुपर आ ये तोट का चुमाव ही सारा बैठे थे अपने ये मैं सब ला नाला पुलिप और वारों पर के ना ये रख रहा है यंग अम्मा को टोर है ना रे ये पर यंग अम्मा गेटिंग ले यंग अम्मा को टोर है राजू राजू हाँ
சூப்பரா இருக்கு அம்மா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் எல்லாரும் அப்படியே ஃப்ளைட்ல நிரங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டு பாருங்க டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க மகனுக்கு வைங்க உங்க மகனுக்கு என்னங்க நல்ல சத்தான டிஃபன் எல்லாம் செஞ்சு பாருங்க எங்க அம்மா பேசுறது கேட்காது உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரேன் சொல்லுங்கம்மா சாப்பிட்டு பாருங்க ஹாய் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா கேளுங்க ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என் மகன் ஈவினிங் டிஃபன் செஞ்சிருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க எல்லாரும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லுங்க எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க இருக்கட்டும் சொல்லு பிருந்தானே என் ஸ்கிரீன் முடிச்சுடு நானும் அப்படிங்கண்ணா நான் பேசிக்குவேன் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ பாய் சொல்லுங்க அப்படியே அப்படியே சுற்றி அப்படியே பின்னாடி எங்கெல்லாம் இயற்கையெல்லாம் காட்டுங்க ஏய் வரண்டவே அங்கே பூ அப்படின்னு தோட்டம் அண்ணா வீட்டு தோட்டம்